सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञःस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारि यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहितकैतवोऽत्र <coughs> परमो निर्मत्सराणां सतां वेद्यं अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदि अवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिः तक्षणात् इन्दर श्लोकतो मुचो अद ஞான காண்டம் உபாசனா காண்டம் கர்ம காண்டம் இந்த மூணுத்தையும் காட்டிலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் பாகவதம்னு சொல்லி இத வந்து பக்தி வேதாந்தத்துக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் அதுதான் அந்த பாகவதம் இருந்ததுன்னா தானா கண்ணன் வந்து ஹிருதி அவருத்தியதே அத்த எல்லாமே அத்திரங்கறிச்சி இந்த ஒரு பாகவதத்தினாலேயே அவன் வந்து அப்படி மனசுல உட்காந்துருவான் இல்ல அத்திரங்கரைச்சு இந்த பூமியிலேயே நம்ம சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை வைகுண்டத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இங்கேயே அவன் வந்து சத்தியகா உடனே தக்ஷணாத்து கேட்கணும்னு ஆசைப்படுறவா கிருதி ஏ அநேக ஜென்மத்துல வந்து பண்ணிருக்க கூடிய ஒரு புண்ணியவசத்தினால அவன் வந்து கேக்குறவாளுடைய மனசுல வந்து உட்காந்துடுறான் அடுத்தது இந்த ஸ்லோகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அவதாரிக்கையை பாத்துருவோம் இதானியம் தூ இருந்து இந்த ரெண்டுன்னு போட்டு முடியறது அதுக்கப்புறம் இதானியம் தூங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும் சோ இதானியம் தூ ந கேவலம் சர்வ சர்வசாஸ்திரேபியேஷ்டத்துவாத்து அசிய சிரவணம் விதீயத்தே அபி தூ சர்வசாஸ்திர பல ரூபம் இதனாதார சேவியம் இத்தியாக அவதாரிக்கை எதுக்காக இப்போ அடுத்த ஸ்லோகம் இதையே கிமர்த்தம் சேவியம் பாகவதம் இது அது ஆக இத வெறும்ன சர்வ எல்லா சாஸ்திரத்தை காட்டிலும் இது வசத்திங்கிறது சொல்றேல் ரைட்டு தான் ஆனா எல்லா சாஸ்திரத்திலிருந்தும் தனித்தனியா எனக்கு ஒவ்வொரு பலன் ஏற்படுறதே அந்த ஒவ்வொரு பலனும் எனக்கு இதுல கிடைக்குமாங்கிறார் கேள்வி இருக்கிறதோ இல்லையோ நான் கர்மகாண்டம் பண்றச்சே யாகாதிகள் பண்றச்சே ஒரு பலன் வருது ஞான காண்டத்துல ஒரு பலன் வருது உபாசனா காண்டத்துல ஒரு பலன் வருது இது எல்லாமே இங்க வந்து நமக்கு நட்சல் மாதிரி இந்த ஒரு பதினாலாயிரத்தி சொச்ச ஸ்லோகத்துல கொடுத்துட போறார் அதுக்காக வந்திருக்கு சோ இதானியம் ந கேவலம் கேவலம் வந்தாலே சர்வசாஸ்திரிதூட கனெக்ட் பண்ணணும் ந கேவலம் இருந்ததுன்னா இது மேலும் அப்படின்னு சொல்லி அபிதூலம் வெறும் எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் சிரேஷ்டு வசத்திங்கிறதுனால அஸ்ய சிரமணம் விதீயத்தே வெறும்ன இத வந்து கேக்கணும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு விதீயத்தேனா இட் இஸ் பீன் என்ஜாயின் அது விதீயே எப்ப சர்வ சாஸ்திரங்களை காட்டிலும் வசதிங்கிறதுக்காக இது சொல்லப்படல அப்பித்து மேலும் சர்வ சாஸ்திர பல ரூபம் இதம் எல்லா சாஸ்திரங்களினுடைய பல ஸ்வரூபமாக இது இருக்கு ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் படிச்சதுனால என்ன ஒரு பலன் ஏற்படுமோ அதனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இந்த பாகவதம் சோ சர்வசாஸ்திர பல ரூபம் இதம் அத்தக பரமாதரேன ஒரு பெரிய ஒரு மனசுல வந்து அதுக்கு ஒரு பகுமானத்தை கொடுத்து அந்த ஒரு ஆசையா சிநேகபூர்வகம் பக்தி பூர்வகம்னு எடுத்துக்கலாம் பரமாதரேனன்னா வெறும்னா நம்ம வந்து பூஜையில வச்சு பூஜை பண்றதுக்கு இல்லாது பக்தி பூர்வகமாக சிநேகரூபேனா அனுசந்தானம் புனப்பனா அப்படி இருக்கணும் ஒரு புத்தகத்தை அங்க வச்சுட்டு இன்னொரு புத்தகத்தை இங்க வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா பரமாதரேனாங்கறச்சு நமக்கு வந்து ஒரு பக்தி பூர்வகமாக அத வந்து ஒரு நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது பலரூபமாக இருக்குன்னு சொல்லி அதை மறுபடியும் மறுபடியும் அன் அனுசந்தானம் பண்ணணும் சேவ்ய

இது இதுலயே மகாத்மியத்திலேயே இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் கொஞ்சம் ஜஸ்ட் திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் அஹோ ரசிகாகு கூப்பிடுறார் முகுர் அஹோ ரசிகாக புவி பாவுக்காக அஹோ ரசிகாக ரசிகர்களே புவி இந்த உலகத்தில் பாவுக்காக பாவுக்காக வெறும் ரசிகர்கள் மாத்திரம் இல்ல பாவுக்காக அப்பி அந்த பாவனைய தெரிஞ்சு அத மனசுல வந்து திருப்பி திருப்பி அத வந்து அனுசந்தானம் பண்றதுக்கு அதனுடைய பாவத்தை புரிஞ்சுண்டு அத வந்து திருப்பி திருப்பி அத இந்த ஆசை போடுறது வள அந்த மாதிரி அத ஆசை போட தெரிஞ்சவா சோ ஆஹோ ரசிகாஹா பாவுக்காக நிகம கல்பதரோகோ கலிதம் எதையோ சாப்பிடுன்னு சொல்றோமோ இல்லையோ அது என்னன்னா நிகம வேதங்கள் என்ற ஒரு கல்பத்தரு கல்பக விரக்ஷம் எல்லாத்தையும் கொடுக்க கூடியது கல்பக விருஷம்ங்கிறது நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையது அப்படிப்பட்டது கல்பத்தரு ஆனா கல்பத்தருவுக்கு வந்து நமக்கு இதை மாற்றம்தான் கொடுக்கும் ஆர்த்தகாமத்தை மாத்திரம்தான் கொடுக்கும் வேற பாகவதம் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கறதுன்னு பார்த்தோம் அதனால நிகம கல்பத்தருகோ ஆகமங்கள் எனும் ஒரு கல்பத்தரு அதிலேருந்து கலிதம் தானா நழுவி விழுந்திருக்கக்கூடிய ஒரு பலபூதமாக இருக்கக்கூடியது பாகவதம் அதுக்கு மாத்திரம் இல்ல அங்கே இருந்து அப்படியே நழுவரிச்சு சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் சுகர் ஸ்ரீ சுகர்னுடைய வாயில போய் அந்த அமிர்தத்தோட கலந்ததாக அமிர்த திரவ அந்த ரசத்துடன் சயுதம் சேர்ந்தது அப்படிப்பட்ட பலம் அதுதான் ரசம் ரசகா ரசோவை சஹான்னு சொல்லி பிரம்மஸ்வரூபத்தை ரசம்னு சொல்றோம் ஆனால ரசகா அந்த இந்த பாகவதம் தான் ரச ரூபமாக இருக்குன்னா அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கு அந்த பரம்பொருள் தான் இது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ரசம் ஆலயம் பாகவதம் ஆலயம் ரசம் ஆலயம்ங்கிறது வந்து அந்த அபிவிதி மரியாதான்னுட்டு ரெண்டு உண்டு ஆங் அபிவித் மரியாதா அபிவித்தியோகோன்னுட்டு ஒரு சூத்திரம் ஆங்ங்கிற ஒரு உபசர்க்கத்தை நம்ம சேர்க்கிறோம்னா அது வந்து எய்தர் இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் எதோட சேர்க்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு இப்ப லயங்கிற வேர்டோட சேர்க்கறச்சு மோக்ஷம் மோக்ஷம் வரையில் அப்படின்னோம்னா மோக்ஷமும் அங்க இன்க்ளூடடா இல்லையா இல்லையா மோக்ஷமும் இன்க்ளூடடா இல்லையா அப்போ மோக்ஷம் அடைஞ்சுடுத்துன்னா பாகவதம் படிப்பாளா மாட்டாளா சந்தேகம் அங்க மோட்சம் அடைஞ்சாலும் அந்த ரசனையில திருப்பி திருப்பி வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து திருப்பி திருப்பி அந்த பாகவதத்தை படிப்பாளாம் ஆத்மாராமான்னுட்டு இவர் சொல்ல போற ஸ்ரீதர் பின்னாடி அது அப்புறம் வருவோம் சோ அதனால திருப்பி திருப்பி இப்ப கங்கையில பாபம் போகிறதுக்காக அங்க போய் குளிக்கிறது ஒண்ணு ஒரு தடவை குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் நன்னை அந்த கங்கை கரையிலேயே ஒருத்தருக்கு வீடு நன்னா சாப்பிட்டுட்டு சும்மா விளையாடுறதுக்காக மத்தியானம் போய் அந்த கங்கையில வந்து குளிச்சுட்டு வந்தார்னா அந்த மாதிரி இவாளா அடைய வேண்டிய பலனை அடைஞ்சாச்சு கங்கை கரல வாசம் எந்த ஒரு பாபமும் இல்லை ஆனா திருப்பியும் திருப்பியும் சும்மா அந்த நதியில போய் ஒரு ஒரு இது பண்ணணும் ஸ்நானம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த மாதிரி மோட்சம் அடைஞ்சவா திருப்பியும் திருப்பியும் அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு லீலைகள்ல ஒரு அஹ் இழுக்கப்பட்டு அதை திருப்பியும் திருப்பியும் அவ வந்து ரசிக்கணும்னு பாக்குறானா அதனால ஆ லயம்ங்கரைச்சி மோக்ம் வரையில்லைன்னா மோக்ஷத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு மோக்ஷத்துல இருக்கிற வாழ்க்கும் இது வந்து ரசபூதமா இருக்கு அப்பேற்பட்ட பாகவதம் முகு பூவி பிபத்த பூவி இந்த பூமியிலயே பண்ணலாம் நீங்க வந்து வேற எங்கயும் போகணுங்கிறது இல்ல பதினாலு உலகத்துல இந்த பூமியில இத வந்து பருகணும் அப்போ பிபத்த பிபத் நத்து ஆஸ்வாதத்தை ஆஸ்வாதத்தைன்னா வெறும் அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி இல்லையா நன்னா அதுல வந்து முழுகி முழுகி நம்ம வந்து அதனுடைய ரசத்தை பருகலாம்ங்கிறதுக்காக பிபத்தைங்கிறார் வந்து ஸ்ரீதரோடது நிகம ஈதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல இருந்து பார்ப்போம் நிகமஹா வேதா சயவ கல்பத்தருகு சர்வ புருஷார்த்த உபாயத்வாத்து தஸ்ய பலம் கல்பத்தருகுங்கிறது சர்வ புருஷார்த்த உபாயத்வாத்துங்கிறார் சர்வ புருஷார்த்த உபாயம்னா தர்மம் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த கல்பத்தரம் கல்பத்தரு வேதங்கள்ங்கிற ஒரு கல்பத்தருக்கு அந்த வேதத்துல நமக்கு எல்லாமே இருக்கு ஞானமும் இருக்கு ஞானகாண்டம் இருக்கு 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 இதுவும் கர்மகாண்டமும் ஞான காண்டம் இருக்குமும் கிரந்தமாக ஒரு பொக்கிஷமாக அந்த வேதங்கள் இருக்கு அதனால அந்த நிகமங்கிறது தான் கல்பத்தரு அப்படின்னு சொல்லி ஆனா அதனுடைய பலபூதமாக இருக்கிறது ஏன்னா புல் மரத்தை எடுத்துட்டோம்னா எத்தனையோ கிளைகள்

பாகவதம் நாம பாகவதம் எனும் இந்த கிரந்தம் கண்ணன் தத்து அது இப்போ எங்க இருந்து கலிதம்னு சொல்றச்சே எங்க இருந்து எங்க வந்திருக்குங்கிறதுக்கு இப்ப சொல்ல போறாரு சோ தத்து அந்த பாகவதம் என்னும் பழம் இருக்கே அது வைகுண்டகதம் நாரதேன ஆனிய மஹியம் தத்தம் இந்த இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற மாதிரி ஆக்சுவலி இதை எழுதே அவருக்கு மனசுல தோணினது அதை வந்து இங்க சொல்றாரு இல்லையா எல்லாமே ஆனா பாஸ்டன்ஸ்ல சொல்லுவார் இனிமேதானே நடக்க போறது வியாசர் வந்து பாகவதம் எழுதுருச்சே இனிமேதானே நாரதர் வந்து வியாசருக்கு சொன்னாருங்கிற எபிசோட எல்லாம் பின்னாடி வரப்போறது ஆனா அது முன்னாடியே அவர் எனக்கு பண்ணார் அது அந்த கலிதம்ங்கிற அந்த பலம் நான் இப்போ கொடுக்கறேன்னு சொல்லி அவர் எழுதுறார் சோ ஈவன் இஃப் இட் இஸ் இன் ஃபியூச்சர் எழுத போறாருங்கிறதா இருந்தா கூட அதை பத்தி சொல்ல போறாருங்கிறதா இருந்தா கூட நடந்தது என்னமோ முன்னாடி எடுத்துக்கணும் எனக்கு நானே வந்து ஏதோ இருக்கேன் அத சரி கதம் தத்துவ அந்த பாகவதமானது வைகுண்டகதம் வைகுண்டத்தில் இருந்து நாரதேன ஆனிய நாரதரால் எடுத்து வந்து மையம் தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னுட்டு வியாசர் சொல்றாருங்க வியாசர் மேலும் அடுத்தது என்ன பண்ணார் மயாச்ச சுகசிய முகே நிஹிதம் நானும் சுகருடைய முகத்தில் வைத்தேன் அப்படின்னா சுகருக்கு சொல்லி கொடுத்தார் வியாசர் வந்து அடுத்தது சுகருக்கு ஸ்ரீ சுகருக்கு அதை சொன்னார் தச்ச தன்முகாத்து அந்த பாகவதமும் தன்முகாத்துங்கிறச்சி சுகருடைய முகாத்து புவி பூமியில் கலிதம் ஒரு பழம் வந்து அப்படியே விழுந்துதுன்னா சடார்னு தெரிச்சுடும் அதனுடைய ஸ்வஸ்வரூபத்தை மெயின்டைன் ஆகாது வெரஸ் இங்க வந்து கலிதம் நழுவி இருக்குங்கிறார் நழுவி இருக்குன்னா அந்தனுடைய ஸ்லோ ப்ராசஸ் சனை அகண்டமேவ அவதீர்ணம் போறார் இந்த தான் இப்ப மேல அர்த்தம் எப்படின்னா சிஷ்ய பிரசிஷ்யாதி ரூப பல பரம்பரையா சிஷியன் பிரசிஷியன் அந்த சிஷியனுடைய சிஷியன் சிஷ்யசிய சிஷ்யா பிரசிஷ்யா அந்த ஒரு ஒரு தொடர்ச்சி இருக்கே கிரம ஆகதம் இருக்கே அந்த கிரமத்தினால பல்லவ பரம்பரையா இந்த ஒரு பல்லவம் அந்த பல்லவம்னா இதழ் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இப்போ ஒரு புஷ்பம் எடுத்துட்டோம்னா தாமரப்பூ மாதிரியோ இல்ல ரோஜா பூ மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த இருந்து முதல்ல அது வைகுண்டம்னு எடுத்துக்கணும் அந்த மகரந்தம் இருக்கிற இடம் வைகுண்டம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அது வந்து வியாசர் அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் ஸ்ரீ சுகர் அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் அப்படி வந்து வந்துஷ்யாதி ரூபேண பரம்பரையா ஷனைகி ஷனைகி மெதுவாக அகண்டமேவ அவதீர்ணம் உடையாமல் அப்படியே வந்து நழுவி வந்திருக்கு அவதீர்ணம் அவதாரம் எடுத்திருக்கு இல்லன்னு சிதறி போய் அதனுடைய அர்த்தம் புரியாத சுவரூபம் புரியாத அப்படியெல்லாம் இல்ல இங்க இன்னைக்கு ஏன்னா அதனாலதான் கிருத்திபிகே சுஷ்ருஷுபிகின்னுட்டர் எல்லாராலயும் இத பருக முடியாது யாருக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்காளோ தான் இங்க வந்து அஹ் இத அனுபவிக்க முடியும் அதனால அகண்டமேவ அவதீர்ணம் நது உச்ச நிபாத்தேன ஸ்புடிதம் இத்தியர்த்தம் ஸ்ரீதர் சுவாமி சொல்றதை தான் சொல்றேன் நது உச்ச நிபாதேன ரொம்ப மேலே இருந்து கீழடமால்னு விழுந்ததுனால ஸ்புட்டிதம் அப்படியே தெரிஞ்சுடுத்துறது அர்த்தம் இல்ல ஸ்புட்டிதம் இத்தியர்த்தா ஏன்னா மொல்லமா அப்படி அகண்டமா வந்து இறங்கியிருக்கான் நமக்கு ஏதச்ச பவிஷ்யதபி இங்க இருக்கு இந்த இடம் சோ பவிஷ்யதபி பூதவத் நிர்திஷ்டம் இனிமே ஆக போறது அப்படிங்கறதாக இருந்தாலும் பவிஷத் காலத்துல ஏற்பட போறது அதாவது வியாசரி எழுதுற சமயத்துல ஸ்ரீசுக்கருக்கு சொல்லல வியாசர் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீசுகருக்கு சொல்லி ஸ்ரீசுகர் சூத பௌராணிக்கர் அவர் சவுனகர் இவ்வாளுக்கு சொல்லியிருக்கான் இது பவிஷத் காலத்துல ஏற்படக்கூடியதாக இருந்த பொழுதிலும் பூதவது நிர்திஷ்டம் இப்ப ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு சயின்ஸ் நாவல் எழுதுறா டுவெண்ட்டி தேர்ட்டி ல இந்த மாதிரி நடக்க போறது இல்லைன்னா இப்போ த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நடக்க போற ஒரு கதையை வந்து சயின்ஸ் பிக்ஷன் நாவலா எழுதிருச்சு இப்போ த இயர் வாஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின்னு தான் ஆரம்பிப்பா பாஸ்டென்ஸ்ல தான் போட்டு ஆரம்பிப்பாத இனிமே தானே த்ரீ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வர போகிறது பவிஷ்யத் காலமாச்சு சோ இட் இஸ் கோயிங் டு பி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி சொல்ல மாட்டாளே எப்பவுமே வந்து ஒரு கதையின்னு எழுதருச்சு அதை வந்து பாஸ்டென்ஸ்ல தான் சொல்லணும் ஆஹ் இப்ப குழந்தைக்கே நம்ம சொல்றச்சே அந்த குழந்தையோட முப்பது வயசு கதைய நம்ம அந்த குழந்தைக்கே சொல்றோம்னு வச்சுக்கோங்க உனக்கு முப்பது வயசு இருக்கிறச்சே அப்படின்னு தானே ஆரம்பிப்போம் நம்ம எல்லாமே பாஸ்டின்ஸ்ல தான் சொல்லணும் அந்த மாதிரி இங்க வந்து சொல்றாராம் வியாசர் நமக்கு சோ பவிஷ்ய ஃபியூச்சர்ல நடக்க போறதா இருந்தா கூட அத வந்து பூதவது ஏற்கனவே நடந்தது போல் நிர்திஷ்டம் இங்கே காண்பிக்கப்பட்டது ஏன்னா கலிதம்ங்குற அந்த தப்பிரத்தையம் போடுறச்சே அது பாஸ்டின்ஸ்ங்க சயுதம் திரவ சயுதம்ங்கறதும் உங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் அநாகத ஆக்கியான ஏவ அஸ்ய சாஸ்திரசிய பிரவருத்தேகே இந்த சாஸ்திரம் வந்து ஆரம்பிக்கிறச்சு அநாகத ஆக்கியானம் இதுவரைக்கும் வரைக்கும் வராத விஷயம்தான் இங்க வந்து கூறியிருக்கார் அவரை எழுதுற காலத்துல அதுக்கப்புறம் அது வந்து நடந்திருக்கு அதேவ அமிர்த ரூபேண திரவேண சயுதம் அதுக்கப்புறமா இனிமேதான் அது வந்து அமிர்த ரூபமான அந்த ஒரு திரவம் சுகருடைய முகத்தில இருந்து அதனுடைய கலந்ததாக இருக்கு லோகேஹி சுகமுக ஸ்பிருஷ்டம் பலம் அமிர்தமிவ சுவாது எந்த ஒரு பழம் கிளி கொத்திருக்கோ அதுதான் இருக்கிறதுக்குள்ள வந்து சுவாதுவா இருக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும்னு பேரு மத்ததுக்கெல்லாம் அத்தனை ஏன்னா கிளிக்கு வந்து தெரியுமா எது வந்து ரொம்ப இங்க வந்து ஸ்ரீசுகருக்கு தெரியும் எது இருக்கிறதுக்குள்ள வந்து இனிமையானதுன்னுட்டு அந்த பாகவதத்தை தானே அவர் சொல்லியிருக்காரு வேற எங்கேயுமே எதையுமே அவர் சொன்னதா வந்து ஒரு பிரசித்தி கிடையாது அதனால இருக்கிற அந்த பெரிய ஒரு ஒரு நிகமம்ங்கிற ஒரு மரத்துல ஏதோ ஒரு பலனை தானே புடிச்சு இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுக்குள்ள ரசபூதமான பலமா இருக்கணும்ங்கிறதுனால சுக முக ஸ்பிருஷ்டம் கிளி கொத்தின ஒரு பலம் அமிர்தமிவ சுவாது அமிர்தத்தை போல் இனிமையாக பவதி இது பிரசித்தம் இது லோக பிரசித்தம் அத்த சுகா இந்த பாகவதத்தை பொறுத்தவரையில் சுகஹாங்கிறது ஸ்ரீ சுகர் முனி அமிர்தம் பரமானந்த சயேவ திரவஹா ரசா இங்க வந்து அமிர்த திரவ சயுதம் ரசம் ரெண்டும் சொல்றச்சு அத வந்து சமநாதிகரணத்தில் சொல்றார் இதுதான் அமிர்தம் அமிர்தம்ங்கிறது தான் வந்து ஒரு பெரிய பரமானந்தம் அதுதான் திரவம் அதனுடன் கூடினதான ஒரு ரசம் பரமானந்தம்ங்கிறது அமிர்தம் அமிர்தம்னா இதுல மகாத்மியத்துல முதல்ல இவன் இந்திரன் வந்து ஒரு பெரிய பானையில வந்து அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னாரு ஸ்ரீசுக்கர்ட்ட அது வாண்டான்னு சொல்லி ஒதுக்கி நான் வந்து பரீட்சத்துக்கு கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி அந்த அமிர்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அந்த அமிர்தம் கிடையாது பரமானந்தகா ஒரு ஒரு தூய இன்பம் அதுதான் திரவஹா ரசகா அந்த ரசம்ங்கிறது என்ன ரசோவை சஹா சஹாங்கிறச்சே இது வந்து ஸ்ருதி வாக்கியம் ரசோவை ரசம் ஹி ஏவம் ரசம் ஹி ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி ரசகாங்கிறது பரம்பொருள் பரபிரம்மஸ்வரூபம்தான் ரசகா அந்த ரசத்தை அடைந்து ஆனந்தி இன்பமுற்றவனாக ஆகிறான் ரசம் ஹி அயம் அயம் இந்த ஒரு ஜீவன் அந்த பரம்பொருளை பத்தின ஒரு ஞானம் ஏற்பட்டு அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் சோ அப்பேற்பட்ட ரசமாக அமிர்த திரவ சம்யுதம் அந்த பரம்பொருளை பத்தி இருக்கக்கூடிய ஒரு ரசத்துடன் கூடினதான இந்த பாகவதம்னு வருது நமக்கு அதோஹி எவ்வளவு இதுக்கு மேல நமக்கு ஒரு தூண்டுதல் வேணுமா சொல்லுங்க எத்தனை அதாவது ஒருத்தர் வந்து இதை படிங்கோன்னு சொல்றதுக்கு இது நல்லது இது வந்து இனிமையா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றதை விட இன்னும் எப் எப்படி எப்படியெல்லாம் நம்மள வந்து ஒரு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக முடியுமோ அதுல வந்து ஈர்க்க முடியுமோ அப்படி இழுக்கிறார் சுக முகாது அமிர்த திரவ சம்யத்தம் சொல்றது யாராவது வாண்டாம் போமா ஆகையினால் ஹே ரசிகா ரசக்ஞாகா ரசிகாங்கரிச்சே ரசத்தை பத்தி அறிந்தவர் ரசக்ஞாகா தத்ராபி பாவுகாக அந்த ரசம் தெரிஞ்சவாளா இருக்கலாம் அந்த ரச விசேஷ பாவனா சதுரா அந்த ரசத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் இமோஷன் அதுல தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள் அவர்களை கூப்பிடுறா புவி கலிதம் அலபிய லாப உத்தி அலபியம்ங்கிற தானா நழுவி விழுந்திருக்கு எடுத்துட்டு போங்கோளே அப்படிங்கிற இது அலப்தியம் வஸ்து அது கிடைக்காத ஒரு வஸ்து இது இதை வந்து தேடினாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட வஸ்து வந்து கிடைச்சிருக்கு இல்லையோ கை கிட்ட இருக்கு ஏன் இதை விடுறேன் அப்படிங்கிறார் பூமியில வந்து அது வந்து அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கு இதம் பாகவதம் நாம பலம் முகு பிபத்தை மறுபடியும் மறுபடியும் இதை பருகுங்கோ இதுக்கு மேல ஒரு ஏ இதை வந்து பலம் அண்ட் அந்த ரசம் கருத்து பலசிய ரசம் இல்லை இந்த இடத்துல பழம் தான் இஸ்இக்குவல் டு ரசம் அங்கே ரெண்டும் சாமானாதிகரத்தில் சொல்றதுக்காக அடுத்தது சொல்றார் இல்லை ஒரு பழம்னு சொன்னோம்னா அதுல வந்து எந்த பழம் எடுத்துண்டாலுமே தோல் சில பழங்களுக்கு நம்ம தோலை சாப்பிடுவோம் சிலதுக்கு தோலை சாப்பிடறது கிடையாது அதுக்குள்ள வந்து ஒரு பீஜம் இருக்கும் இதெல்லாம் விட்டுவிட்டு தானே நம்ம வந்து பழத்தினுடைய ரசத்தை எடுத்துப்போம் ஸ்ரீதர சுவாமி கேட்கிறாருங்க துவக் அஷ்டி ஆதிக்கம் கதம் பலமேவ பாத்தவ்யம் தற்ற ஆக கதம் பலமேவ பாத்தவியம் அதோட கேள்வி நிற்கிறது நானு அப்படின்னு சொல்றச்சே பிரஷ்னார்த்தே ஒரு கேள்வி கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறார் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஒரு பிரஷ்னம் என்னன்னா துவக்கு துவக்குன்னு தோலி அஷ்டின இவைகள் எல்லாத்தையும் இல்ல கோது ஆதிங்கறச்சி ஆதி பதத்துக்கு ஒன்று சொல்லணும் இல்லையோ எப்பவுமே எக்ஸட்ரான்னு சொல்றச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பதத்தை நம்ம சொல்லி அந்த இடத்துல வேணா அந்த அந்த நாறு விறு எதையாவது நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு பலன்ல எல்ல பழத்துல நம்ம என்னென்னலாம் வந்து தரு தவிர்ப்போமோ அது அஷ்டி ஆதிக்கம் விளக்கி டூ பலாது ரசப்பிய பழத்தில இருந்து நம்ம ரசத்தை எடுத்துக்கிறோமோ இல்லையோ சிலதெல்லாத்தையும் விளக்கிடுறோமே அந்த மாதிரி இந்த பாகவதத்துல வந்து விளக்குறதுக்கு ஏதாவது இருக்கோங்கிறதுக்காக கேட்கிறார் கதம் பலம் பாத்தவியம்னு சொல்றேன் அப்ப எப்படி பழத்தையே நம்ம குடிக்கிறதுன்னு நீங்க சொல்ல முடியும் அதுக்கு தத்த ஆகாங்கரைச்சு அது பதில் அதுக்கு மேல ரசம் ரசரூபம் இது வந்து ரச ரூபமாகவே இருக்கு உங்க லௌகிக பலத்துக்கு வண்ணா இந்த மாதிரி ஹேயாம்சம் இருக்கு எங்க பாகவதத்துக்கு அந்த மாதிரி விளக்க வேண்டிய ஒரு அம்சமே கிடையாதுங்கிறது ரசம் அப்படிங்கறச்சி ரசஸ்வரூபமாகவே இருக்கு அப்படியே உருவெடுத்து மூர்த்தி ஸ்வரூபமா இருக்கு அது அத்தகா ஆகையினால் அஷ்டியாதேகே இந்த தோல் இவைகள்லாம் ஹேயாம்சிய அபாவாது அந்த மாதிரி ஒரு ஹேய அம்சம் ஹேயம்னு வெலக்க வேண்டிய ஒரு அம்சமானது அபாவாது இல்லாத காரணத்தினால் பலமேவ கிருத்னம் பிபத்த அந்த பழத்தையே நம்ம ஃபுல்லா குடிச்சுடலாம் பருகிடலாம் அத்திரச்ச ரச விவக்ஷயா ரசவத்வசிய அவிவக்ஷிதாத்து குணவசனே அபி ரசூபிராப்தி அபாவாத் கரண்யம் இது கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த சென்டென்ஸ் புரியறதுக்கு ரச தாதாத்மிய விவக்ஷயா ரசத்தோட இத வந்து ஒன்றுன்னு ஒப்பிட்டு ஒரே லெவல்ல சொன்னதுனால விவக்ஷயா ரசவத்வசிய அவிவக்ஷிதாத்து ரசவத்வம் ரசம் ரசவத்துங்கிறது பலம் அதனுடைய இந்த ரசத்துக்கே வந்துடும் இது வந்து நியாயத்தினுடைய பரிபாஷை இது தர்க்க பரிபாஷை எப்படின்னா கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம் பெர் கந்த கந்தம்னு இருக்கு கந்தவத்து பிரித்திவி கந்தவதி பிரித்திவி அதனுடைய துவம் போட்டு அதனுடைய பாவம் போட்டோம்னா திருப்பியும் கந்தத்துக்கு வந்துடும் அந்த ஒரு இதுல சொல்றார் அது மாதிரி இங்க ரசத்தை கொண்டது பலம்னு கிடையாது ரசம் இஸ் டு பதம் ப பலம்னு இங்க வச்சுருங்கோங்கிறார் ஆஹ் இப்ப சீத்தைய பாக்கறச்சு மூர்த்தி மதி இல்ல இவரை பாக்கறச்சு உத்தரம திருத்தத்துல சொல்லுவார் வீரோரச கிமுத்த ஏத்தி ஊத்த தர்பயே ஏவம்பர் குஷன் வர்றச்சே அண்ணானோ அண்ணா ஒல்லையோ அவன் வந்து தம்பியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படியே குஷன் வந்து நடந்து வருவானாம் திருஷ்டி ஸ்திரினிருத்த ஜெகத்ரய சர்வசாரா அப்படிம்பா அப்படியே கண் பார்வையினால இந்த மூன்று உலகத்தையும் அப்படியே ஒரு புல்லு மாதிரி அவன் பாக்குறான்னா அவன் வர்றத பார்த்தாலே அப்படியே ரசமே வர்றதா இல்ல ஒரு ஒரு அந்த தர்ப்பகா அப்படிங்கிற ஒரு தனக்கு அந்த ஒரு கான்பிடென்ஸுங்கிறது அப்படியே நடந்து வருதான்னு கேட்பார் அது அந்த இடத்துல வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய கான்பிடென்ஸ் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரரசம் அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு ஹி ஹேஸ் தட்னு அர்த்தம் இப்போ தனவான் அப்படின்னு சொன்னோம்னா தனத்தை கொண்டவன் அர்த்தம் அந்த மாதிரி இங்க ரசவத்து அப்படின்னு சொல்றச்சே ரசத்தை கொண்டது இந்த பலம்னு சொல்றோமான்னா அப்படி இல்லை சோ ரசவத்வசிய அவிவக்ஷித்தாது ரசத்தை கொண்டதாக இருக்குன்னு சொல்லல இங்க அதனால குணவச்சனே அப்படி ரசா பிராப்தி அபாவாது இந்த இடத்துல வந்து அந்த மதுப்புங்கிறது இல்லாமல சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ரசம் இஸ் ஈக்வல் டு பலம் அப்படின்னு சாமானாதிகரண்யத்துல சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க பலம் இத்தியுக்தே பான அசம்பா ரெண்டுமே பழம்னு சொன்னோம்னா அது குடிக்க முடியாது பிரசக்திஷ்ட அதுல விளக்க வேண்டிய விஷயம் பழம்ங்கறத அப்படியே குடிக்க முடியாது நம்ம ரசமா அதை புழிஞ்சு கொடுத்தாதான் அதை நம்ம வந்து குடிக்க முடியும் எத்தனை அனாலிசிஸ் இந்த பழம் ரசத்துக்கு வருங்கோ இதுதான் வியாக்கியானம் இப்படிதான் போகும் சிலது சோ பழம் இத்தியுக்தே பழம்னு சொன்னோம்னா அதுல வந்து பான அசம்பா அதை குடிக்க முடியாது ஹேம்ச பிரசக்திச்ச அதுல விளக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால ச பவேத் தன் நிவத்தி அர்த்தம் அது அப்படி இல்ல லௌகிக்க பலம் மாதிரி இல்லன்னு சொல்றதுக்காக ரசம்னு சொன்னேன் ஆனா ரசம் இத்தியுக்தே என்ன ஆயிடுறது ரசம் இத்தியுக்தே கலிதசிய ரசசிய பாத்தும் அசக்கியத்துவாது இருக்கிற ரசம் கீழே விழுந்துருதுன்னா அதை எப்படி குடிக்க முடியும் குடிக்க முடியாதோ இல்லையோ அதனால இத பலம்னு பாக்கணுமா இது ஒரு அபூர்வமான ஒரு பலம் இந்த பாகவதம் ஆஹ் அது அது வந்து பலம்லயும் சேர்த்தி இல்ல ரசத்துலயும் சேர்த்தி இல்ல அதனால உங்களுக்கு வந்து அலௌகிக்க விஷயம்னு போட்டு முடிச்சுட்டு இருக்கோங்கிறார் இது லௌகிக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல அலௌகிகம் அப்படிப்பட்ட ஒரு பலம் ரசம் போருமா சார் என்னச்ச பாகவத அமிர்தபானம் மோக்ஷே அபி தியஜ்யம் இத்தியாக அடுத்தது வந்து ஆலயம்ங்கிறதுக்கு மோக்ஷத்திலையும் இந்த பாகவதம்ங்கிற அமிர்தத்தை பருகுவது மோக்ஷமயத்திலையும் இதை வந்து விடக்கூடாது நச்ச தியாஜ்யம் அந்த நாங்கிறத தியாஜ்யத்தையோட சேர்த்துண்டுணும் எப்பவுமே நஞ்ச வந்து நம்ம கிரியாபதங்களோட சேர்த்துண்டுணும் கடைசியில பாகவத அமிர்த பானம் மோக்ஷே அப்பி ந தியாஜ்யம் இத்தியாக எப்பவுமே அதோட சேர்த்துக்கணும்னா அப்படியே சேர்த்து சொல்லிருக்கலாமேன்னா இது வந்து ஒரு ஸ்டைல் அத சொல்றச்சு நஜ பாகவத் அமிரதபானம் மோக்ஷபித்யாஜியம் இத்தியாக அது இட்ஸ் வே ஆஃப் சம்ஸ்கிருதத்தினுடைய ஓட்டம் அப்படி அது அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இது வந்து எல்லாமே அன்வயமா குடுத்துட்டே போகலாமே ஸ்லோகம்ங்கிறதே வந்துரும் அது அப்புறம் அதுல ஒரு அழகு இருக்குங்கிறதுனால அந்த வியாக்கியானத்தினுடைய ஒரு ஸ்டைல் அந்த லாங்குவேஜ்ல ஒரு அழகு இருக்குங்கிறதுக்காக அப்படி இருக்கு சோ பாகவத பானம்ங்கிறது இந்த பாகவதத்தை பருகுவதுங்கிறது மோக்ஷத்திலையும் அதை வந்து விடக்கூடாதுங்கிறதுனால என்ன சொல்றார் ஆலயம் லயஹாங்கிறது மோட்சகா இங்க வந்து லயஹான்னா மெர்ஜிங் அப்படியே லீனம் லீனமடையிறதுங்கிற அர்த்தம் சாயுஜ்யம்னு விஜிட்டா துவைத்தியை சொல்றபடி நம்ம வந்து சாரூப்யம் சாயுஜ்யம்னு அப்படியே பகவானோட ஒரு ஐக்கியம் அடையிறது அந்த பகவதூபம் எல்லாமே நமக்கும் அந்த அனந்த கல்யாண குணங்களோட நம்மளும் வந்து ஒரு ஒரு உருவம் சங்கு சக்கரதாரியா இருப்பான்னுட்டும் அங்க மகாத்மியத்துல படிச்ச மாதிரி அந்த சாயுஜ்யமா சரி அல்லது இந்த ஜீவனுடைய அஜானம் விலகி அவனே ஆத்மஸ்வரூபமாக ஆயிட்றாங்கிற அந்த ஒரு அவனுடைய ஆத்மா அந்த பிரம்மஸ்வரூபம் பிரம்மாத்ம ஐக்கியம் ஏற்படுறதுங்கிற ஒரு லயமாக கூட எடுத்துக்கலாம் அதை அப்போ அபிவிதவ் ஆகாரஹாங்கிற இதுதான் சொன்னேன் அபிவிதி மரியாதான் அபிவிதினா இன்க்ளூஷன் மரியாதாங்கிறச்சு அதோட சமுத்திரம் வரையும் அவன் போய் தேடிட்டான் அப்படின்னு சமுத்திரத்துக்குள்ளேயும் போய் தேடினானா கிடையாது சமுத்திரம் எல்லை அங்க அது மரியாதா சமுத்திரத்தையும் தேடினான்னு போட்டு வச்சுட்டு அங்கேயும் போய் பார்த்தான்னு அர்த்தம் இஃப் ஐ ஹேவ் டு சே இன்க்ளூட் இட் அப்ப அபிவிதின்னு அர்த்தம் அந்த இடத்துல இங்க மோக்ஷத்தையும் இன்க்ளூட் பண்றதுனால லயம் அபிவியாப்பிய ஏன்னா இதம் சுவர்காதி சுகவத் முக்தை ந உபேக்ஷியதே இந்த நாவ பின்னாடி சேர்த்துப்போம் அகைன் நஹி இதம் சுவர்காதி சுகவத் முக்தை உபேக்ஷியதே உபேக்ஷா அவா அவாய்ட் பண்றது கிடையாது சுவர்காதி சுகங்களை வாழ்க்க வேண்டான்னுட்டு ஒதுக்கி பிடுவா ியாச வசீகிருத்த மனசா தன் நிர்குணம் நிஷ்கிரியம் எல்லாரும் யார் யாரெல்லாம் வந்து அப்படியே தியானம் அபியாசம் இதனால வந்து வசப்படுத்தி மனசை அடக்கி தியானாபியாச வசீகிருத்த மனசா அந்த நிர்குணம் நிஷ்கிரியம் குணமே இல்லாத நிஷ்கிரியம் இல்லாத ஒரு ஜோதிஸ்வரூபம் கிஞ்சன ஜோதி கிஞ்சன யோகினோ அஹ் ஆஹ் எதிபரம் பசியந்தி பசியந்தூய பரஞ்சோதிஷ் நான் பாக்குறேன் அப்படியே மனசு அடக்கி அப்படின்னு சொல்லி யாராவது பாக்குறானா பாத்துட்டு போட்டோம் பசியந்தி ப தே பார்த்துட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன அஸ்மாகம்து ததேவ லோச்சன சமத்காராய் பூயாத்து சிரம் எங்களுக்கு எங்க கண்ணுக்கு இனிமையா அப்படியே குழு குழுன்னு இருக்கக்கூடிய நீலம் மகா இந்த காலிந்தி புலினோதரே ஆஹ் என் நீலம் மகோதாவதிவர் அந்த காலிந்தி புலினோதரை அந்த மணல் பிரதேசத்துல யமுனா மணல் பிரதேசத்துல ஒரு ஒரு நீல கலர்ல ஒரு ஜோதிஷ் ஒண்ணு ஓடுறது பாரு அதுதான் வேணும் எனக்கு அது மாதிரி சொர்க்க சுகம் எல்லாம் வேண்டாம் அப் அவ அதெல்லாத்தையும் உபேட்ச பண்ணிடுறா அப் அந்த பரம்பொருள் கூட வேண்டாம் எனக்கு இந்த பாகவதத்தினுடைய அமிர்தம் வேணும்னுட்டு கிந்து சேவியத்தே ஏவாங்கிறார் அந்த ஸ்வர்க பலன் மாதிரி இந்த பாகவதத்தை ஒதுக்குறது கிடையாது ஆவா இத மறுபடியும் மறுபடியும் இதை வந்து பருகரா என வக்ஷதீஹி பின்னாடி சொல்ல போறார் பாகவதத்துலயே ஆத்மாராமாச்ச முனையா நிர்கிரந்தாக அப்படி உருக்கிரமே பக்தி பக்தி இத்தம் இத்தம் பூதோ ஹரிஹி ஹரிஹி பூத குணோ அதாவது ஒரு காரணமே இல்லாத என்ன ஒரு பக்தி அஹைத்துகி பக்தி ஆத்மாச்ச முனைய ஆத்மே ரமன் ஆத்மாரமா முனிவர்கள் ஆத்மஸ்வரூபத்திலேயே லயிச்சு அதுலேயே அவ வந்து ஊரிண்டு அதுல வந்து சந்தோஷத்தை அடையிறவர்கள்னுட்டு ஆத்மாராமாஹா அப்படிங்கிறார் சோ ஆத்மாராமாச்ச முனையஹா நிர்கிரந்தாஹா முடிச்சு ஒரு இதுவே இல்லாத என்ன ஒரு ஒரு பிடிப்பும் இல்லாத ஒரு ஒரு கிரந்தினாலே தடங்கள்ன்னு எடுத்துக்கிட்டோம் எந்த ஒரு தடங்களும் இல்லாத இது பின்னாடி இன்னும் அந்த செக்ஷன் வர்றச்சே நம்ம வந்து வியாக்கியானத்தை பார்த்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ ஒரு இதுக்கு உருக்கரமே அபி அந்த உருக்கிரமே அப்படிங்குறச்சி மோக்ஷஸ்வரூபத்தை அடைந்த பொழுதும் குருவந்தி அகேதுக்கீம் பக்தி குருவந்தி ஒரு ஹேத்துவே இல்லாத ஒரு பக்தியை செய்கிறார்கள் ஏன்னா ஹரிஹி இத்தம்பூத குணகா இப்பேற்பட்ட ஒரு குணத்தை கொண்டவனாச்சு அந்த ஹரி அதனால இத்தம்பூத்தஹாங்கிறச்சு அஹ் அதுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அதனால அப்பேற்பட்ட ஹரியா இருக்கிறதுனால ஏன்னா எங்களுக்கு வந்து அஸ்மாகம் தூ ததேவ லோச்சன சமத்காராய ஏது காலிந்தி புலினோதரே கிமபி என் மஹ நீலம் மகோதாவத்தின்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட ஹரியா இருக்கிற காரணத்தினால அவனிடத்துல ஒரு ஐதுகி பக்தி இந்த அகைதுக்கி பக்திங்கிறத ஆஹ் இதுல வந்து சொல்லுவார் ந தனம் சிஷ்டா சிக்ஷாஷ்டகம்னுட்டு சிக்ஷாஷ்டகம்னு ஒரு இடத்துல திருப்பி யூஸ் பண்ணுவார் చైతన్య మహాప్రభు న ధనం న జనం న సుందరీం కవితాం వా జగదీశ కామయే మమ జన్మని జన్మని ఈశ్వరే భవతాత్ భక్తి భక్తిరాహీతుకీ తయ్ నా కేకల ఎదుకల ధనం பைசா கேட்கல நான் ஜனம் என்னோட கூட வந்து நாலு பேர் இருக்கணும் கடைசி காலத்துல அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து சுந்தரியும் கவிதாம் அழகான ஒரு கவிதையை ரசிக்கணும் அதெல்லாம் கூட நான் வந்து கேட்கல ஹே ஜெகதீஷ காமையே ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மாக்கும் இந்த ஜென்மாவும் இல்ல அடுத்த இனிமே வரக்கூடிய ஜென்மாக்களுக்கலாமும் இன்னைக்கே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தார் சோ மம ஜென்மனி ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மாவிலையும் துவை ஈஸ்வரனான உன்னிடத்தில் அஹைதுகீ பக்தி பவதாத் இருக்கட்டும்னு இன்னிக்கே வேண்டிண்டுருற அஹைதுகீ பக்தி ஹேத்துவே இல்லாத காரணமே இல்லாத ஒரு பக்தி சோ ஆத்மா ராமாஸ் முனைய நெர்கிரந்தா அப்படி உருக்ரமே குருவந்தி அஹைதுகி பக்திம் இத்தம்பூத குணோ ஹரில வந்து இந்த கீழ சொன்னேன் இல்லையா இது வந்து டிப்பணின்னு டு இந்த பப்ளிஷர் கொடுக்கறது இதுல வந்து அழகா இந்த மூணு ஸ்லோகத்துல என்ன யாரு அதிகாரி எது விஷயம் எது பிரயோஜனம் எது சம்பந்தம்ங்கிறத அழகா இந்த டிப்பணியில கொடுத்துருக்காரு அதை மாத்திரம் கொஞ்சம் படிச்சுட்டும் நிறுத்திக்கலான்னு பார்த்தேன் அத்த இந்த இடத்துல இருந்து இந்த ஏழுன்னு போட்டு இங்க இருக்கு அத்த அநேக ஜன்ம அனுஷ்டித சுகிருதத்வேன பல ஜன்மாக்கள்ல வந்து நம்ம அனுஷ்டித செய்யப்பட்ட சுகிருதம் புண்ணிய வசத்தினால மத்சராதி தோஷ ரஹிதா சுத்த அந்த கரணஹா அதிகாரி அதிகாரின்னா யாருக்கு இத படிக்கிறதுல ஒரு அதிகாரம் இருக்குங்கிற இது பல ஜன்மாக்கள்ல புண்ணியம் செய்து மத்சராதி தோஷரகிதா மாத்சரியம் அதாவது இன்னொருத்தன் வசத்தியா வந்துட்டானேங்கிற ஒரு பொறாமை அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்த அதிகாரி இந்த எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம சத்தியமா அதிகாரி இல்லை நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி சுத்த அந்தக்கரணம் யாருக்கும் கிடையாது ஏதோ இந்த ஜென்மாவில வந்து பாகவதத்தை படிக்கணுங்கிற ஒரு இது வந்திருக்கே அதோட நிறுத்திப்போம் நம்ம அதனால அதிகாரி அந்த ஒரு இது இருக்கு பீஜம் இருக்கு எங்கேயோ போட்டு வச்சிருக்கான் பகவான் அதனால படிக்கிறோம் அதனால நம்ம அதிகாரி சாதனத்தையா ஸ்ரவணாதி தர்ம தத் பிராபியத்தையா சச்சிதானந்த சச்சிதானந்தாத்மக பகவான் விஷய விஷயம் என்ன இங்க அப்படின்னா பகவான் விஷயம் சரி ஒரு பிரதிபாத்திய விஷயம் பாக்கணுமோ இல்லையோ இது வந்து ஞான காண்டத்தை சொல்றது ஞானத்தை என்ன என்ன ப்ரொசீட் பண்ணணும் எந்த யோகத்தை சொல்றது அதெல்லாம் எதுவும் இல்லை இங்க வந்து விஷயமே நமக்கு வந்து பகவான் எதை புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணணும்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அது விஷயம் அங்க கம்ப்யூட்டர் விஷயம் இங்க வந்து என்ன பகவான அடையறதுக்கு உண்டான விஷயம் அது அதனால என்ன சிரவணாதி தர்மஹா முதலிய தர்மங்கள் அந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதிலேந்து வரக்கூடியது தத் பிராப்பியதையா அதனால் அடைய பெரும் விஷயம் ஆஹ் அதனால் அடைய பெரும் விஷயம் பிராபியத்தையா சச்சிதானந்தாத்மக சத்து சித்து ஆனந்தாத்மக பகவான் விஷய அல்ல நிகில துக்க நிவத்தி பூர்வக பரமானந்த அபாப்தி பல அபர பரியாயம் பிரயோஜனம் நமக்கு வந்து விஷயமும் ஒண்ணு பிரயோஜனமும் ஒண்ணு எந்த ஒரு புஸ்தகத்திலயும் அந்த மாதிரி கிடையாது விஷயம் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ புரிஞ்சுக்கிறோம் இங்க வந்து கம்ப்யூட்டரை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறோமோ என்னமோ ஒரு தர்க்கம்னு எடுத்துட்டோம்னா சாஸ்திரம்னு எடுத்துட்டோம்னா சில விஷயங்களை சொல்றாரு உலகத்தை பத்தின விஷயங்களை சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல தர்க்கத்தினுடைய என்ன சப்த எப்படி எப்படி எல்லாம் ஆப்போனன்ட்ட நம்ம மடக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் தர்க்கத்துல இருந்து அது பிரயோஜனம் விஷயம் வேற பிரயோஜனம் வேற நமக்கு இங்க வந்து ரெண்டு ஒண்ணு விஷயமும் பகவான் பிரயோஜனமும் பகவான் இதுல வேற ஒண்ணுமே இல்லை ஆனந்த ஆப்திகிச்ச பல அபர பரியாயம் நிகில துக்க நிவத்தி எல்லா துக்கமும் போய் பரமானந்த ஆப்திகி ஒரு இன்பம்னா அது என்ன இன்பம்னா சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை அடைவது பல அபர பரியாயம் பலன்னு சொல்லக்கூடியது அதுதான் பிரயோஜனம் அதுதான் இந்த ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகத்துல இப்போ பார்த்தோம் கிரந்தசிய இப்ப சம்பந்தம்னு எடுத்துட்டோம்னா இங்க வந்து மூணு திங்ஸ் இன்வால்வ் அதிகாரி விஷயம் பிரயோஜனம் மூணு இருக்கு நம்ம இப்ப சொல்லிருக்கோம் அது மூணுத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் நாலாவது விஷயன பிரதிபாத்திய பிரதிபாதக பாவாக ஒண்ணு தெரிவிக்கிறது கிரந்தம் நமக்கு பகவானை தெரிவிக்கிறது பகவான் அறியப்படுகிறான் இந்த கிரந்தம் மூலியமாக அது பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தாக பிரயோஜனேன சாத்திய சாதன சாதனபாவஸ்ட சம்பந்தா பிரயோஜனம்னு சொன்னோம்னா பகவான் அதுவும் பகவான் அவர் தான் சாத்தியம் சாதனமா இருக்கக்கூடியது இந்த புத்தகம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அது சம்பந்தம் ரீதி அனுபந்த சதுஷ்டயம் தரிசிதம் இதுதான் அனுபந்த சதுஷ்டயம் நாலு அனுபந்த சதுஷ்டயம்ங்கிறது ஒவ்வொரு புஸ்தகமும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பாக்குறோம் என்னது அது அப்படின்னு அது அதிகாரி விஷய பிரயோஜனம் சம்பந்தம் அதிகாரி நம்ம தான் அதிகாரி இங்கே அந்த அந்த சுத்த அந்தக்கரணம்லாம் எடுத்துக்காதீங்க கலிகாலத்துல இருக்கக்கூடிய நம்ம நமக்கு இதுதான் அதி நம்ம தான் அதிகாரி எடுத்துட்டுறோம் படிக்கிறோம் அதனால நம்ம அதிகாரி அடுத்தது விஷயா பகவான் பலம் பிரயோஜனமுங்கிறது அதுவும் பகவான் பகவத் இது பரமானந்த அபாப்திங்கிறார் பரமானந்த பகவான் ஹரிஹி அங்க கிரந்தச விஷயண பிரிதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் அல்லது சாத்திய சாதன சம்பந்த இதுதான் அனுபந்த சதுஷ்டயம் இதுல பார்த்தோம் சரியா மேல அடுத்தது கதையை ஆரம்பிக்கிறார் தது ஏவம் ஆஹ் இதுல வந்து அவதாரிக்கைய மாத்திரம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கையை மாத்திரம் பார்த்துட்டு நேரம் அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு போயிடலாம் அடுத்த இதுல தது ஏவம் அனேன ஸ்லோகத்ரயேன இந்த மாதிரி இந்த மூணு ஸ்லோகத்தினால ஜென்மாத்தியசையத்தகா தர்ம புரோஜித கைத்தவாது அதுக்கப்புறம் நிகம ஒரு கலிதம் விஷிஷ்ட இஷ்ட தேவதா அனுஸ்மரண பூர்வகம் தன்னுடைய இஷ்ட தேவத்தையான பரஞ்சோதி ஸ்வரூபமாக அந்த கண்ணனையே வந்து ஸ்மரணம் பண்ணி பிராரீப்சித சாஸ்திர எழுதணும்னு ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுகின்ற இந்த சாஸ்திரத்தினுடைய விஷய பிரயோஜனாதி வைசிஷ்டேன அதுதான் இப்ப பார்த்தோம் விஷயம் பிரயோஜனம் கிரந்தம் அதுக்கப்புறம் அதிகாரி இது எல்லாத்தையும் சுகசேவிய இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் தர்க்கத்தெல்லாம் போட்டு உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து புத்தியில அதெல்லாம் ரொம்ப சௌலபியமா சுகமா இதை வந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம் தினம் ஒவ்வொரு ஸ்லோகமா கேட்டா கூட போறோம் ஸ்ரோத்ரன்னு அபிமுகீகிருத்திய கற்பவர்களை வந்து ஒரு நிமிஷம் தெசை திருப்புறார் இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு வந்து சாக்லேட்டை கொடுத்து இந்த ஹோம் ஒர்க்க பண்ணுங்குறோமே அது போல இதே ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல ஷரோத்ரின்னு அபிமுகிருத்திய அப்படி திசை திருப்பி சாஸ்திரம் ஆரம்பதே இனிமேதான் நமக்கு வந்து பாகவத கதை ஆரம்பிக்க போறது சரியா ஆகீஷா எஸ் எ வதனே லக்ஷ்மி எஸ் வக்ஷசி यस्यास्ते हृदय संबित तम नृसिंह अहम भजे रिकटो